டேஸ்ட் தி டெய்லி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு சிரிப்புதான் பதிலாக கிடைத்ததால் பெண்கள் ஏமாற்றமடைந்தனர். குருசிலாபட்டு பகுதியில் தனியார் திருமண வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாம் நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜிடம் பெண் தூய்மை பணியாளர்கள் மாத சம்பளம் 5,000 ரூபாய் போதவில்லை, கூடுதலாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பெண் தூய்மை பணியாளர்களுக்கு விடியா திமுக அரசின் மாவட்ட ஆட்சியரின் புன்னகை மட்டுமே பதிலாக கிடைத்ததால் ஏமாற்றத்துடன் நின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 6 காட்டுத்துறை மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேதாரண்யம் கடற்பகுதியில் நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் இழுவை மடிவலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதையும் மேலும் ஃபைபர் படகு மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்துவதை கண்டித்தும் 6 காட்டுத்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஃபைபர் படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் 1,000-க்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமராவதி அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மறையூர் கோவில் கடவு பகுதியில் உள்ள பாம்பாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியில் இருந்து அமராவதி அணைக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. ஆடி மாத பிறப்பையொட்டி சேலத்தில் தேங்காய் சுடும் வழிபாட்டை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக சேலம் மாவட்டம் முழுவதும் ஆடி மாதம் முதல் தினத்தில் தேங்காய் சுடும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதன்படி நடைபெற்ற நிகழ்வில் தேங்காயில் உள்ள நார்களை அப்புறப்படுத்தி அதன் கண்பகுதியில் துளையிட்டு அதில் பச்சரிசி, வெல்லம், அவல், பாசிப்பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நிரப்பி அழிஞ்சி குச்சியில் சொருகி தீயில் சுடும் நிகழ்வை மேற்கொண்டனர். பின்னர் அவற்றை மாரியம்மனுக்கு படைத்து வீட்டில் உள்ள அனைவரும் அதனை பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். மதுரையில் ஆடி மாத பிறப்பையொட்டி மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 600 ரூபாய்க்கு விற்பனையானது. இதைத் தொடர்ந்து பிச்சிப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கும், செவ்வந்தி கிலோ 120 ரூபாய்க்கும், ரோஸ் கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக 300 ரூபாய்க்கு விற்ற மல்லிகை 600 ரூபாய்க்கும், மற்ற பூக்கள் 50 முதல் 30 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு விலை உயர்ந்து இருக்கும் என வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் கோவிலில் 424வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித சந்தியாகப்பருக்கு ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ஆலயம் எழுப்பப்பட்டு 424 ஆண்டுகள் ஆகிறது. இங்கு ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அனுமன் நிலைய வளாகத்தில் தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஓட்டுநராக பணியாற்றி வந்த ஓட்டுநர் பொன்லிங்கம் என்பவர் வாகனத்தில் நுரை தள்ளிய நிலையில் இருந்துள்ளார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் ஓட்டுநர் பொன்லிங்கம் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நல்லூர் அருகே முற்றிலும் சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தர விடியா திமுக அரசிடம் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேப்பூர் செல்லும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் செல்லும் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்ல நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது. எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டி விடியா திமுக அரசிடம் பலமுறை மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் அதிகாரிகள் செவிசாய்க்காத நிலையில் உடனடியாக சாலையை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2.97 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கர்நாடக அணைகள் நிரம்பியதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளின் பாதுகாப்பு கருதி
காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு பாலாறு வழியாக மேட்டூர் அணைக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5054 கனஅடியாக இருந்த நிலையில் நேற்று மாலை 16577 கனஅடியாகவும் இன்று காலை 20910 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 2.97 அடியாக உயர்ந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையில் இருப்பு 15.85 டிஎம்சி ஆக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் கோயில் பகுதியில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பொய்கை கரைப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன.